கிரேடிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெண்டு கொஷனுக்கான ஆன்சரை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ கிளாஸஸ் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க, அதில் போயிட்டு சிஎம்ஏ படிக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிஎம்ஏ இன்டர் வந்து பண்ணலாமா? இதான் வந்து ரெண்டு கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குங்க. அந்த 4 பாயிண்ட்டையுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சிஏ கிளாஸஸ் எடுக்கிற இன்ஸ்டிடியூட்லேயோ அகாடமிலேயோ போயிட்டு நீங்கள் சிஎம்ஏ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைமிங்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் வந்து வைப்பாங்க. சிஎம்ஏ வந்து மார்னிங் 6:30 மணி போல் இருக்கும், சிஏக்கும் மார்னிங் வந்து 6:30 மணி போல் இருக்கும். பட் ஆனால் நான் படித்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமிங் சேமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சிஏக்கெல்லாம் மத்தியானம் கூட கிளாஸ் வந்து வைப்பாங்க, வீக் டேஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா, டைமிங்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கோங்க. இன்ஸ்டிடியூட்டுடைய ஓனர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறவங்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மணி அது வந்து ஒரு பிக் ஃபேக்டருங்க. சிஏ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நீங்கள் சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து செலவாகும். சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சிஏ கிளாஸஸ் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மணி கொஞ்சம் எக்ஸஸாக வந்து செலவாகும் கம்பேரிங் டு சிஎம்ஏ. ஸோ சிஎம்ஏ நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து போனீங்கன்னா சிஏவோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செலவு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து மணியும் ஒரு பிக் ஃபேக்டர் தான். சப்போஸ் உங்களுக்கு சிஏவும் சிஎம்ஏவும் சேம் மணி தான் ப்ரோ, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ப்ரோ, ஒரு 1000-2000 தான் ப்ரோ டிஃப்ரென்ஸாக, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் படித்த அகாடமியில் உங்களுக்கு சிஏசிஎம்ஏ வந்து காஸ்ட் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிலபஸ் அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. சிஏ சிலபஸ் இப்போ எப்படி இருக்குன்னு தெரிலங்க எனக்கு. எஸ்பெஷலாக இன்டருக்கு, ஃபைனலுக்கு ஓரளவுக்கு சேமாக தான் வந்துருக்கு. பட் ஆனால் வந்து இன்டருக்கு இப்போ எப்படி இருக்குது சிலபஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கா? கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து எப்படி வந்துருக்கு? சிஏவுடைய கொஸ்டின் பேப்பர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். சிஎம்ஏ வந்து திடீர்னு டிஃபிகல்ட்டாக வைப்பாங்க, திடீர்னு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க சிஎம்ஏல எப்போவுமே. ஸோ அதனால் சிஏவுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி வந்துருக்கு, சிஏவுடைய சிலபஸ் வந்து என்னென்னலாம் வந்து எடுக்கிறாங்க, அதெல்லாம் சிஎம்ஏல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து, அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய ஹிஸ்ட்ரி என்ன? அந்த இன்ஸ்டிடியூட் வந்து சிஏ, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சிஏஸ்னு நிறைய பேர் வந்து படிச்சிருக்கலாம். சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சில பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிஏ கிளாஸ் எடுக்கிற ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களை மாதிரியே ஒரு சில பேர் வந்து சிஎம்ஏ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள், யாராவது இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்களா? சிஎம்ஏ படித்து யாராவது வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா? சிஏ படித்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது சிஏக்கு பேர் போன இன்ஸ்டிடியூட் தான், அதை படித்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் நான் சிஎம்ஏ படித்தவங்க யாராவது கிளியர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிஏ இன்ஸ்டிடியூட்ஸு, அதாவது சிஎம்ஏ படிக்கிற பசங்க ஏன் சிஏ இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறாங்கன்னா, மெயின் ரீசன் வந்து டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து, அதாவது வந்து இப்போது நீங்கள் வந்து தாம்பரத்தில் வந்து இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அண்ணா நகரில் கோச்சிங் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து போகாமல் வந்துருப்பாங்க. பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டர். பணமும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். பட் ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மேஜரான ஃபேக்டர். அதனால தான் நிறைய பேர் வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்ஸுக்கு நம்ம போய் படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து, பக்கத்துலேயே ஏதாவது சிஏ இருந்துச்சுன்னா அங்கே போய் நான் போய் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்திருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சிஏசிஎம்ஏ சேர்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே வந்து லைக் வந்து சைமல்டேனியஸாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் வந்து சிஏ இன்ஸ்டியூட்டில் போய் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேசஸ் தான் வந்து இருக்குது ஆக்சுவலாக. எதனால் போயிட்டு சிஎம்ஏ படிக்கிற பசங்க ஏன் சிஏல போய், சிஏ இன்ஸ்டிடியூட்டில் அதாவது சிஏ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற அகாடமியில் ஏன் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ நான் கொடுத்தேன். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஏ ஃபவுண்டேஷன் படித்தவங்க சிஎம்ஏ இன்டர் பண்ணலாமா? சத்தியமாக பண்ணவே முடியாதுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ரூலை ரொம்ப விகரஸ் ஆக்கிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சிஏ இன்டர் நீங்கள் வந்து பண்ணலாம், சிஏ இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சிஎம்ஏ இன்டர் நீங்கள் வந்து பண்ணலாம். இது முன்னாடி இருந்த ரூல். பட் ஆனால் இப்போ இருக்கிற ரூல் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. சிஏ ஃபைனல் முடித்தாதான் நீங்கள் சிஎம்ஏ இன்டரே பண்ண முடியும்.
சிஎம்ஏ ஃபைனல் முடித்தா தான் நீங்கள் சிஏ இன்டரே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சிஏ ஃபவுண்டேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் சிஎம்ஏ இன்டர் டைரெக்டாக என்ட்ரி கொடுத்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஆன்சர் இஸ் நோ. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்டு க்வெஸ்சன், இதுக்கான ஆன்சர்ஸும் நான் வந்து கொடுத்துட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் கூட கனெக்ட் பண்ணாதவங்க வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் ஆட்.